நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது பிரிட்டன் சாக்லேட் ரெஸ்டாரண்ட். இதோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது கஃபேக்குள்ளே நுழையும் போதே நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். மாதிரி ஒரு பெரிய ஹால், செம்ம ஆம்பியன்ஸு. வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ், அது வந்து பேக்கிங் ஐட்டம், அதாவது நீங்கள் பார்சல் கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பட்ட வெரைட்டியில் கிரசண்ட் கேக்கு மஃபின்ஸ்னு நிறைய வச்சுருக்காங்க. என்னென்னமோ பேரில் இருக்குது, ஆனால் எவ்வளோ அழகாக ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. Sir, this is the same branch you have in Pondicherry. Yeah, same. இருக்க சொல்லியாவே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கெஃபேக்கு போகும்போது அழகாக அந்த ஹாலோட பியூட்டிஃபுல் அண்டு அழகான ஆம்பியன்ஸை செம்மையாக பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே அப்படியே மெதுவாக மேலே ஏறினோம். இந்த கஃபே யார் முக்கியமாக என்ஜாய் பண்ணுவாங்கனாக்க சாக்லேட் லவ்வர்ஸ் அண்ட் காஃபி லவ்வர்ஸ். அப்படியேவும் எச்சல் வருது, விச் மீன்ஸ் எம்மியாகவும் நல்லாவும் சிறப்பாக வருது. நான் இப்போ போய் என்ன ஆர்டர் பண்ணனாக்கா ஒரு கிரசண்ட் வித் சாக்லேட் ஸ்டஃப்பும் ஒரு கேப்பச்சினாவும் ஆர்டர் பண்ணேன். இது கொஞ்சம் போஷான ஏரியாவில் இருக்கிறதுனால கொஞ்சம் லக்ஸரியான கஃபே தான், கொஞ்சம் ரேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனாலும் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம இதை அஃபோர்ட் பண்ணலாம். இங்கே வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே அப் டு த மார்க் தான், ஆனால் சர்வீஸ் பெஸ்ட்டு. ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக போட்டு வச்சுருக்காங்க உள்ள. அதே மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு நம்பர் பிளேட் மாதிரி கொடுக்குறாங்க, நம்பர் கார்டு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணி போய் டேபிளில் உட்காரதுக்குள்ளேயும் நம்ம என்ன ஆர்டர் பண்ணோமோ அது நம்ம டேபிளுக்கு வந்துடுது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இதாகுவாங்க, டேஸ்ட்லேயும் சொல்லி சூப்பராக இருக்குது. ஸோ யாரெல்லாம் போய் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எஸ்பெஷலி காஃபி அண்ட் சாக்லேட் லவ்வர்ஸ், தாராளமாக ஒன் டைம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ரெகுலராகவே போயிடுவீங்க, அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டு.